கண்ணேவும் கூடதனும் வாழணும் சாமி வேணாம் உனிட சாயனும் ஏழரசன் காட்டுக்கு வந்துட்டு ஒரு வழியா வந்துட்டு சரி அப்படியே சுத்திட்டு அப்படியே திருப்பி ரிட்டர்ன் கிளம்பலாமான் இருக்கோம் கிளம்பலான் இருக்கோம் இங்க ஒரு ஹாஃப் அன் அவர் இருப்போம் நினைக்கிறேன் அதுக்கடுத்து கிளம்பிருப்போம் ஏன்னா தம்பியை பார்க்க போனோம் தம்பியை பார்க்க போகணும்ல அதனால் கிளம்பிட்டோம் தம்பியை வந்துட்டு அத்தையை விட்டுட்டு இருந்தோமா அதனால் வந்து இப்போ கிளம்பிக்கிருக்கோம் ஸோ போயிட்டு எங்கள் காடை பார்த்துட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் மதுரைக்கு எங்கள் காடு அது யார் வீடு தாத்தா இவர் இது வந்து தாத்தாவோட குட்டி பங்களாவா இந்த பங்களா டூர் போடுறேன் நான் இங்கே தான் நாங்கள் இருந்தோம் சின்ன பிள்ளையில சின்ன பிள்ளையில இல்லை காலேஜ் படிக்கிற மாதிரி இங்கே தான் இருந்தோம் சாப்பிடாயா அங்க
மட்டும் எடுத்துட்டு வரேன். ஹோம் டூர் ஹோம் டூரு தாத்தாவோட வீடு என்ன தான் என்னமோ சரசரன் கேக்குது கோழியா பூனை இதுதான் இந்த கட்டில் பல வருஷமா கிடக்கு நான் இருக்கப்பறந்து இதுதான் காட்டில் இருக்க வீடு அப்படியே கொஞ்சம் தள்ளி போ என்ன அதை எடுக்க போறீங்க ஏ வாங்க கிளம்புவோம் இந்தா உங்க கிணறா இது எங்க கிணறு ஏ கிணத்துக்குள்ள விழுந்துடாத தம்பி தள்ளி விட்டுருவேன் ஓடிடு என்ன சொல்லி விடுவீங்க கப்பக்கிழங்கு அதை கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க போறேன் தா சிங்க பெண்ணை பாட்டு போறேன் தான் ஒரு வாரி தண்ணி குடிச்சு வந்து பிடிக்க போறியா இதுதான் எங்கள் காடு பருத்தி பிடுங்க இந்தோ இந்தோ பிடிங்கிறேன் கிழங்காயிடுச்சு உடஞ்சிடாத உடஞ்சிடாதடா என்னத்த பண்ணிக்கிருக்க நீ பண்ணத மாதிரி சீவி கொடுக்கல நாங்க மதுரை பெறுவோம் போல இப்ப பிறந்த நண்டு சுண்டலா இப்ப வாய் பேசுது இவங்க மட்டும் நாங்க எல்லாருமே படிச்சுட்டு அவரோட வேலையை பார்த்துட்டு வெளியே போனோடனே இவங்க மட்டும் எங்க வீட்டுல ஜாலியா இருக்காங்க இவங்க தான் எங்க வீட்டுல இப்போதைக்கு இருக்க சின்ன பிள்ளைங்க அதனால நாங்க போனதுக்கு அப்புறம் அவங்க மட்டும் ஜாலியா இருக்காங்க எனக்கு கொஞ்சம் கிழங்கு வெட்டிட்டா கொண்டு போய் கொடுக்கு நல்லா இருக்கும்ப்பா அந்த கிழங்கு எந்த நாத்து சூப்பரா இருக்கு டேஸ்ட் ஏம்ல நித்யா குப்ல பெரிய எத்தனை நாத்து ஒத்த நாத்துனா தானே உனக்கு மட்டும் 10 நாத்துனா யாருக்கு யாருக்கு ஆமா 10 பேருக்கு இருக்கா கிழங்குல அது வரவேறியா என்னதா இது கிழங்கு வாடா கவுண்டர் வந்து வெச்சு போ மண்டையாட்டுறால
கட்டை பேன் தாடிடா ஏய் அந்த நம்ம கட்டை பேன் எடுத்துடாடா ஏய் கட்டை பேன் வேடா மணி இது நல்ல பேன் இந்த சும்மா இத குட்டி பண்ண மட்டும் பிர அழுகுற மரண்டு வந்து அடியே வேல பார் அடியே ஓய் நல்லா வேல பார் போடா தேங்காவும் கொண்டு போணும் தானே தேங்காய் எவ்வளவு கொண்டு போக முடியும் மெண்டல் நிறைய சமம் குடி உரிச்சு வச்சிருக்கலாம் உரிச்சு வச்சிருக்கலாம் தேங்காய் இருக்கலப்பா ஏன் முடிப்பா எங்களுக்கே சரியா போகும் நிஜமாவே புளிய மிளகா புளியங்காய் எங்கள் வந்து தீமணம்லாம் நான் இந்த இருக்கிற கம்பு போட்டிருக்காங்க பாரு கம்பு கேட்டேல நீங்க அந்த அங்கே போட்டிருக்காங்க ஏ லூசு பையல கம்புடா இதுக்கு தான் கிராமத்து வீட்டில் பிறக்கணும்ன்றது அப்படின்னா இந்த மாதிரி தோட்டம் இருக்கணும் சும்மா கிராமத்தில் அப்படின்னா நம்மளை இப்படி எல்லாம் கவுனிச்சு அனுப்புவாங்க கிராமத்துல பிறந்தா சொல்றேன் டவுனுக்குள்ள பிறந்தா என்ன பண்ணுவோம் கடைக்கு கூட்டு போய் முட்டாயி அந்த மாதிரி வாங்கி கொடுத்து அனுப்பிச்சுடுவாங்க கிராமத்துல பிறந்தா நீ சொல்லுப்பா புளி எல்லாம் பேசாம எங்க ஊர் சேர்த்து கொண்டாந்து நிப்பிருங்க ஒரு கிலோ இங்க எவ்வளவு நிப்பீங்க 30 ரூபா அங்க 50 ரூபா 60 ரூபா அந்த இதே அங்க இருக்கலையா உள்ளார இருக்கல பழுத்த உள்ள இருந்தா அதை கூட கொடுத்து விடுறேன் கிழங்கு இருக்கிற இடத்த வெளியே கட்டை பையன் நிப்பியாச்சு எப்படியோ நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ போயிட்டு நாங்கள் அந்த வீடியோவை வந்து எடுக்க முடியுமான்னு தெரியல ஏன்னா போகிறத எடுக்க முடியாது இல்லை சார்ஜும் இல்லை அதனால் எடுக்க முடியாது ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆமாம் இந்த முருங்கைக்காய் சீரு ஸோ கிளம்பிட்டோம் பாய் இன்னொரு சீர் பின்னாடி வருதான் நெல்லிக்காய் உள்ளே வச்சுட்டு காமிச்சிருக்கேன் வீடியோவில் ஆமாம் நிப்பான் வயக்காட்டிலே போ வயக்காட்டிலே போ கீழே இறங்கி போ தம்பி என்னாச்சு வண்டிக்கு உனக்கு இத வண்டியை ரொம்ப கழுவ கூடாதுன்றது பெட்ரோல் வாட வருது பாரு
நிக்க பாடு அதுல பாடுக்கலாம்